அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 7 தலைப்பு புது சிருஷ்டியின் பிரமாணம், பக்கம் 462 முதல் 469 வரை. ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மேல் சீனாய் மலையில் ஒரு விசேஷமான பிரமாணத்தை வைத்தார். அந்த பிரமாணம் அவர்களோடு உள்ள ஒரு உடன்படிக்கைக்கு ஆதாரமாக இருந்தது. அவர்கள் பிரமாணத்தை கை கொள்ளுவார்கள் என்றால் அப்பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையதாகும். அந்த பிரமாணம் அதன் விவரங்கள் எல்லாவற்றிலும் பூரணமாயும் நீதியாயும் நல்லதாயும் இருப்பதாக அறியப்பட்டது. ஆனால் இஸ்ரவேலர் விழுந்து போனவர்களாக, சீரழிந்தவர்களாக, பூரணமற்றவர்களாக இருந்தபடியால் முதலாவதாக மோசே என்ற மத்தியஸ்தர் நியமிக்கப்பட வேண்டியிருந்தது. இரண்டாவதாக ஒவ்வொரு வருடமும் ஒருமுறை இந்த பிரமாணத்திற்கு எதிராக ஜனங்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட அடையாளமாக செலுத்தப்பட ஒரு வழிமுறை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இதன்படியாக அவர்கள் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பிரமாணத்தை கை கொள்ளும்படியாக தங்களுடைய முயற்சிகளில் தொடர அனுமதிக்கப்பட வேண்டும். மோசே மத்தியஸ்தம் பண்ணும்படியாக ஏற்படுத்தப்பட்டதின் நிமித்தமும் பாவங்களுக்காக அடையாள ரீதியில் பலிகள் செலுத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்டதின் நிமித்தமும் இந்த உடன்படிக்கையும் பிரமாணமும் கொடுக்கப்பட்ட ஜனங்கள் முழுமையான கீழ்ப்படுதலுக்கு இயலாமை உள்ளவர்கள் என்று காண்பிக்கப்பட்டது. இது ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஆதி பிரமாணத்திற்கு மாறாக இருப்பதை காட்டுகிறது. அங்கே மத்தியஸ்தர் கொடுக்கப்படவில்லை, மேலும் மாம்சத்தின் பலவீனத்திற்கென ஒழுங்குமுறை செய்யப்படவில்லை. முதலாவது ஆதாம் தன்னுடைய சிருஷ்டிகளுடைய சாயலிலும் ரூபத்திலும் பூரணமுடையவனாய் இருந்தான். மேலும் அவன் திவ்ய திட்டத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய தகுதியுள்ளவனாக இருந்தான் என்பதை இந்த குறிப்பு சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் சொல்லுகிறது. அது இடைக்காலத்தில் மனுக்குலமானது அதிகமாக விழுந்து விட்டது என்று கூறுகிறது. ஏனெனில் மோசேயினுடைய பிரமாணம் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்குகள் விழுந்து போன இழிவான நிலையிலுள்ள மனிதர்களுக்கு உதவும் வகையில் இருந்தன. மேலும் நம்முடைய ஆண்டவரை தவிர வேறு எந்த யூதனும் பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை என்ற அப்போஸ்தலருடைய உறுதிமொழி நமக்கு இருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலரோடு செய்து கொண்ட நியாய பிரமாண உடன்படிக்கையினால் வரக்கூடிய வெகுமதியை இயேசு மட்டுமே பெற்றார் அல்லது பெற்றிருக்க கூடும். எந்த மனுஷனும் நியாய பிரமாண கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்பது அப்போஸ்தலருடைய வார்த்தைகளாகும். ஆகவே அந்த பிரமாணம் இரண்டு விதமான காரியங்களை காட்டியது. ஒன்று, விழுந்து போன மனுக்குலத்தில் எவரும் திவ்ய பிரமாணத்தை காத்துக்கொள்ள முடியாது அல்லது தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் அல்ல என்று காட்டியது. இரண்டு, பூரணமற்ற எவரும் காத்துக்கொள்ள முடியாத பிரமாணத்தை அவர் காத்துக்கொண்டபடியால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரிபூரணமானவர் என்று அது அறிக்கை செய்தது. இப்படியாக பிரமாணத்தை காத்துக்கொண்டபடியால் ஆபிரஹாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் சுதந்திரவாளியாக இவர் ஒருவரே ஆனார். இவ்விதமாக அவர் ஆபிரஹாமுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஆபிரஹாமின் வித்தானார். ஆசீர்வாதத்திற்கான வாக்கு தத்துவத்தின் வித்தை பொறுத்தவரையில் அந்த உடன்படிக்கை இப்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முழுமை பெற்று நின்றுவிட்டது. இருந்த போதிலும் நாம் பின்னோக்கி வாக்கு தத்துவத்தை கவனமாக பார்க்கும் போது ஆதியாகமம் 22:17 சொல்லப்பட்ட பிரகாரம், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மனதைப் போலவும் இருக்கும் என்பதற்கேற்ப அது இரண்டு விதமான, அதாவது ஆவிக்குரிய ஒரு வித்தையும் பூமிக்குரிய வித்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உடன்படிக்கையை நிறைவேற்றியதால் பூமியில் சகல குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் முழு காரியத்தையும் தன் வசத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் திவ்ய திட்டத்தின் படியாக அவர் கிரியை செய்கிறார், கிரியை நடப்பிப்பார். இருந்தாலும் காலம் செல்லும் போது பூமிக்குரிய விதத்தில் சிலவற்றை, அதாவது மாம்சீக இஸ்ரவேலை இந்த ஆசீர்வதிக்கிற வேளையில் அவருடைய பூமிக்குரிய கருவிகளாக அல்லது பிரதிநிதிகளாக
உபயோகப்படுத்துவதில் பிரியப்படுவார். ஆகவே மாம்சீக இஸ்ரவேலரை பொறுத்தவரை உடன்படுக்கையானது முற்றுமாக ஒதுக்கி வைக்கப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் அறிவிக்கிறபடி ஆண்டவருடைய இரண்டாவது வருகையின் போது பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் மாம்சீக இஸ்ரவேலுக்கு ஓர் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று இருக்கிறது. தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். உங்களுக்கு சபைக்கு கிடைத்த இரக்கத்தினாலே அவர்களும் இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அழைத்து போட்டார். சொல்லப்படுவது என்னவெனில் மனுக்குலம் முழுவதையும் ஆசீர்வதிக்கும்படியாக வருகிற மீட்பர் சியோனிலிருந்து வந்து முதலாவது அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், இப்படியாக யாக்கோப்பு அதாவது மாம்சீக இஸ்ரவேலர் காலம் செல்லும் போது பூமியை ஆசீர்வதிப்பதில் ஒத்துழைப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ரோமர் 11:26-32. அப்படியெனில் நமது ஆண்டவருடைய முதலாம் வருகை வரை பூமியானது இயற்கையின் பொதுவான பிரமாணத்தை மனுக்குலம் விழுந்து போன சிறைப்பட்ட நிலையில் இருப்பதற்கான பிரமாணம் தவிர வேறு பிரமாணம் இல்லாதிருந்தது. இந்த பிரமாணத்தின்படி நம்முடைய கஷ்டங்களை வேகமாக கடந்து போக பண்ணலாம், ஆனால் அதிலிருந்து தப்ப முடியாது. இந்த பிரமாணம் ஆதியில் கொடுக்கப்பட்ட தண்டனையின்படி மரணம் நிச்சயம் என்று அறிவிக்கிற வேளையில் அதிலிருந்து நாம் தப்பிக்க நம்பிக்கை இல்லாது இருக்கும் போது எப்படியாயினும் நாம் ஓரளவுக்கு ஒரு காலம் வரும் வரை அந்த தண்டனை செயல்படுத்தப்படுவதை தாமதமாக்கலாம். ஒரு மாதிரியாக எப்படியோ அதன் கொடுமையை குறைக்கவும் இயலும். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட வேறொரு பிரமாணம் அல்லது உடன்படிக்கையை குறித்து மோசே அவ்வளவு உறுதியாக கூறுகிறதாவது, அது மற்ற ஜனங்களுக்கு அல்லது ஜாதியினருக்கு உரியது அல்ல என்றும், மேலும் தொடர்ந்து அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் அங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லோரோடும் பண்ணினார். உபாகமம் 5:3 என்றும் கூறினார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இஸ்ரவேலரை அந்த பிரமாணம் நீதிமானாக்கவில்லை என்பதையும் அந்த பிரமாணத்தோடு இணைந்துள்ள உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள் என்பதையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவை தவிர அவர்கள் எல்லோரும் தவறினார்கள் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த காரியத்தை நாம் மேலும் ஆராய்ந்து பார்த்து இந்த பிரமாணம் இப்பொழுது எப்படி செயல்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீனாய் மலையின் திவ்ய பிரமாணத்தை கடைபிடித்தார், அதாவது அவருடைய மரணத்தின் மூலம் நிறைவேற்றினார். சீனாய் மலையின் பிரமாணத்தின் சுருக்கமாவது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பரலோக பிதா தனது நேசகுமாரன் தனது ஆவிக்குரிய நிலைமையின் மகிமையை விட்டுவிட்டு பூரணமற்ற மனிதரிடையே பரிபூரண மனிதனாக வேண்டும் என்ற விதத்தில் காரியங்களை ஒழுங்குபடுத்தியிருந்தார். கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவின் சித்தத்தை அவர் மனுக்குலத்தின் மீட்பராக வேண்டும் என்கிறதை ஏற்றுக்கொண்டார். இது பலவந்தமாக்கப்படவில்லை. அவர் விரும்பினால் அவரையே பிரியப்படுத்திக் கொள்ளும்படி அவருக்கு பௌரண சுயாதீனம் இருந்தது. ஆனால் இப்படி செய்யும் போது தன்னை காட்டிலும் இன்னும் அதிகமாக தேவனை உன்னதமாக நேசிக்க வேண்டும் என்கிற நியமத்தின்படி அவர் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்திருக்க மாட்டார். மேலும் அவர்கள் திவ்ய திட்டத்தை நிறைவேற்றுவதில் களி கூறுவார்கள். தங்களுடைய சுய சித்தத்தையே ஆம் ஜீவனையே பலியாக செலுத்துவார்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்கிற வார்த்தைகளில் இது குறிப்பாக கூறப்பட்டுள்ளது. தேவன் மேல் உள்ள இப்படிப்பட்ட அன்பு ஜீவனையும் முழு ஆத்மாவையும் முழு பலத்தையும் திவ்ய திட்டத்திற்கென கொடுக்க தயங்காது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு
மனித ரூபத்தில் வந்து திவ்ய திட்டத்தை தெளிவாக உணர்ந்து மனிதனுக்காக தன்னையே பலியாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். ஆம், அவர் அதை மகிழ்ச்சியோடு செய்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது. 40:8 என்று நாம் வாசிக்கிறோம். மனிதருக்கான அன்புக்கு அவரது பூமிக்குரிய பிறப்பால் ஏற்பட்ட இந்த உறவும் ஒரு காரணமாயிற்று. இருந்த போதிலும் தன்னை போன்றே அவர்களையும் நேசித்த காரணத்தினால் அவர்கள் சார்பில் தன்னையே பலியாக செலுத்த வேண்டும் என்று பொருள்பட்டிருக்காது. இப்படியான ஒரு பலி தன்னை காட்டிலும் மனிதர்களை அதிகமாக நேசிப்பதாகும். அது மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவின் பலி சம்பந்தப்பட்ட நியாய பிரமாணத்தின் முதல் பகுதிக்கு கீழ்ப்படிவதாகும். இவைகளெல்லாம் நாம் காண்கிறபடி நியாய பிரமாண உடன்படிக்கையை கடைபிடிக்கிறதற்கு காரணமாயிருந்தது. எப்படியெனில், அவர் நியாய பிரமாண உடன்படிக்கைக்கு உடன்பட்டவராக பிறந்தார். மேலும் அதன் நிபந்தனைகள் எல்லாவற்றிற்கும் அவர் கடமைப்பட்டிருந்தார். கீழ்ப்படியாமல், மரண பரியந்தம் கீழ்ப்படியாமல் ஆபிரகாமுக்குரிய வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாதியாக இருக்க முடியாது. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமின் வித்தாக இருக்க தகுதியுள்ளவர் என்று நிரூபித்து காட்டுவதோடு அவரது மரணத்தின் மூலம் இன்னொரு காரியமும் நிறைவேற்றப்பட்டது. அது உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக திறமையும் தகுதியும் உள்ளவர் என்று நிரூபித்து காட்டியதாகும். மற்றொரு காரியம், ஆதாமையும் அவனது இனத்தையும் ஆதிகாலத்து மரண தண்டனையிலிருந்து மீட்பதாகும். திவ்ய ஒழுங்கின்படி ஒரே பலியினாலே இரண்டு காரியங்கள் ஒரே நேரத்தில் செய்யப்பட்டது. இருந்த போதிலும் இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கும் தேசத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்ததினாலே நியாய பிரமாண உடன்படிக்கையை நிறைவேற்றினது மாத்திரமல்ல, அதற்கும் மேலாக திவ்ய ஒழுங்கினாலே அதே மரணத்தினாலே அவர் ஒரு புதிய உடன்படிக்கைக்கு உத்தரவாதியானார். நாம் பார்த்த வண்ணம் நியாய பிரமாண உடன்படிக்கை அவருடைய தனிப்பட்ட தகுதியை நிரூபித்து காட்டியது. ஆனால் புது உடன்படிக்கை மனுக்குலத்திற்குரியது. மரண தண்டனை மனுக்குலத்தின் மேல் இருந்தது. முதலாவதாக ஆவியில் கொடுக்கப்பட்ட தண்டனை சரிக்கட்டப்பட்டு ரத்து செய்யப்படாத பட்சத்தில் நிரந்தரமான ஆசீர்வாதம் மனுக்குலத்திற்கு வந்திருக்க முடியாது. அதுவரை ஒருவரும் மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க முடியாது அல்லது ஆசீர்வதிக்கும்படியான அதிகாரத்தை கொண்டிருக்க முடியாது. மேலும் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உயர்த்தவும் முடியாது. ஏனெனில் அந்த வேலை வரை திவ்ய தண்டனையான மரணம் அதற்கு எதிராக இருந்தது. மேலும் தன்னுடைய திவ்ய பிரமாணத்திற்கு எதிராக தேவன் எந்த வழியிலும் குற்றத்தை நீக்க முடியாது. திவ்ய ஏற்பாடு எவ்வளவு அழகுள்ளதாக இருக்கிறது. ஒரே காரியத்தால் மனுக்குலத்தை விடுவிக்கவும் உயர்த்தவும் தேவமான தகுதியை மீட்பரிடம் சோதிக்கவும் மாத்திரமல்ல, தகப்பனாகிய ஆதாமுக்கு ஈடுபலியையும் செலுத்தியது. ஆதாமின் பாவத்திலும் மரணத்திலும் ஜென்ம சுபாவத்தினால் பங்கு பெற்றிருந்த அவனது பிள்ளைகளுக்குமாக இந்த ஈடுபலி அமைந்தது. இந்த காரியத்தை குறித்து நாம் முன்னமே விரிவாக பார்த்திருக்கிறோம். 5:14-15 ஆகவே இதை குறித்து இங்கு மேலும் விவரமாக பார்க்க போவதில்லை. நாம் இங்கே திவ்ய பிரமாணத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். சீனாய் மலையின் நியாய பிரமாணம் ஆபிரகாமின் வம்சாவழியினருக்கு மட்டுமே என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். உலகத்தில் ஏனையோர், தேவனற்றவர்களும், நம்பிக்கை இல்லாதவர்களும், ஊக்குவிப்பு இல்லாதவர்களும், வாக்கு தத்தத்திற்கு புறம்பானவர்களும், அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். எபேசியர் 2:12. அது சோதனையையும் வெகுமதியையும் கௌரவிப்பதால் சீனாய் மலை உடன்படிக்கை முடிவுக்கு வந்தது. பொது உடன்படிக்கை உத்தரவாதியானது என்பதையும் பார்த்தோம். எபிரேயர் 7:22. மேலும் அது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வலிமை பெற்றது. இப்போது இந்த புதிய உடன்படிக்கை அமுலுக்கு வந்துவிட்டதா இல்லையா என்று நாம் கேட்கிறோம். மேலும் அப்படியானால் சீனாய் மலையின் உடன்படிக்கையை தொடர்ந்து நியாய பிரமாணம் வந்தது போல இந்த புது உடன்படிக்கையை தொடர்ந்து புது பிரமாணம் வந்திருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறோம். உலகத்தை பொறுத்தவரையில் இந்த புது உடன்படிக்கை இன்னும் செயல்பட தொடங்கவில்லை. இது
கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில்தான் முழுமையாக செயல்படத் தொடங்கும். இந்த புது உடன்படிக்கையினால் நாம் பார்த்திருக்கிறபடி மாம்சீக இஸ்ரவேலர் மனுக்குலத்தின் முதலாவதாக பங்கு பெறுவார்கள். புது உடன்படிக்கை ஆதியில் உள்ள சாபம் சம்பந்தப்பட்டவரை சமாதானத்தை கூறுவது மாத்திரமல்ல, அதோடு கூட அது மீட்பரால் முழுவதுமாக சரி கட்டப்பட்டது. மேலும் அது அவர் மூலமாக பிதாவினிடத்தில் வருகிறவர்கள் எல்லோரும் கீழ்ப்படியக்கூடிய சாத்தியக்கூறு மூலம் ஆவி ஆக்கினையிலிருந்து இழந்ததை திரும்ப பெற ஏது உண்டு என்று அறிக்கையிடுவது மாத்திரமன்றி நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழும் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டிருக்கும் மாம்சீக இஸ்ரவேலரிடம் இரக்கத்தை கூறும். கடந்த கால பாவங்களுக்கு மாத்திரம் மீட்பு வழங்கப்படவில்லை என்றும், ஆனாலும் மனுக்குடம் இன்னமும் உபத்திரவப்படுவதற்கு காரணமான எல்லா பலவீனங்களும் பூரணமற்ற நிலையும் மன்னிக்கப்படும் என்றும் அது ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் தெரியப்படுத்தும். மேலும் இதற்கு பிறகு அவர்கள் இருக்கும் நிலைமையின்படியே நடத்தப்படுவார்கள். இப்போது இருக்கும் மனதளவான நெறிமுறையான நிலைமைகளில் இருந்தும் சரீர மரணத்திலிருந்தும் எழும்பி அதிகமாக வெளியே வரவும் மேலே மேலே எழும்பி மனிதனின் ஜென்ம சுபாவமான பரிபூரண நிலையை அடையவும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிரமாணங்களால் உதவி செய்யப்படுவார்கள். இப்படியான ஒரு நிலையில் அவர்கள் சர்வ வல்லவருக்கு முன்பாக பரீட்சைக்கு நிற்க முடிந்தவர்களாக இருப்பார்கள். அதோடு கூட அவருடைய ராஜ்யத்தின் பிரமாணங்களின் கீழ் குணாதிசயத்தையும் நித்திய ராஜ்யத்தின் தகுதியையும் வெளிப்படுத்த வல்லவர்களாய் இருப்பார்கள். ஆகவே இந்த புது உடன்படிக்கை முழு மனுக்குலத்திற்கும் ஆயிர வருட யுகத்தின் போது தேவனால் கொடுக்கப்படுகின்ற எல்லா இரக்கத்தையும் தேவ அனுகூலத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். மன்னிப்பு, ஆசீர்வாதம், இழந்ததை திரும்ப பெறுதல் என்கிற இந்த உடன்படிக்கை எல்லோருக்கும் உரியது. அவர்களுடைய கண்களும் காதுகளும் திறக்கப்படும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளுவார்கள். இதனை தொடர்ந்து வரும் புது உடன்படிக்கையின் பிரமாணம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 469 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.